வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அரசு இசை கல்லூரிகளில் 2023-2024 ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அரசு இசை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்காக விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.artandculture.tn.gov.in டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதாவது கலை பண்பாட்டுத்துறை. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மெனுஸ்ல ஆர்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா காலேஜ் டீடைல்ஸ் அப்படி வரும். காலேஜ் டீடைல்ஸ்ல மியூசிக் காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மியூசிக் காலேஜஸோட டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் அரசு மியூசிக் காலேஜ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இடங்கள்ல எல்லாம் இந்த மியூசிக் காலேஜ் இருக்கு. சென்னை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் சென்னை, முகவரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே கல்லூரியை பத்தின விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கோர்ஸ் பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் 3 இயர்ஸ். கோர்ஸ் ஆஃபர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீணாய், வயலின், ஃப்ளூட், நாதஸ்வரம், தபில், மிருதங்கம், இந்த மாதிரி கோர்ஸுகள் இருக்கு. அப்புறம் போஸ்ட் டிப்ளமோ கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் 1 இயர், யூஜி கோர்சஸ், அந்த மாதிரி கோர்ஸ் விவரங்கள் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். தகுதிகள், இதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அவங்கவுங்க மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தை பிடிச்சிருக்கோ அந்த மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு விவரங்களை நீங்க கிளிக் பண்ணி ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இந்த ஆன்லைன்ல இதுக்காக அப்ளை பண்றதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெனுவிலே ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மியூசிக் காலேஜ் அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். மியூசிக் காலேஜ் அட்மிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளேட்டட் டு த தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அப்ளிகேஷன், மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் அப் த அப்ளிகேஷன், விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கான நெறிமுறைகளும் வழிமுறைகளும். இந்த கைட்லைனை பத்தி நம்ம முழுசா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இதுதான் அந்த கைட்லைன். தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி சென்னை, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்றது. மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகளும் நெறிமுறைகளும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டு துறையால் நடத்தப்படும் பாரம்பரிய மிக்க சென்னை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் பட்டம் பட்டயம் பெறுவதற்கான பல்வேறு துறைகளில் முழுநேர இசை பயிற்சி வகுப்புகள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடத்தப்பட்டு வருகின்றன. 3 ஆண்டு பட்டப்படிப்பு என்னென்ன பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரல் இசை, வயலின், வீணை, புல்லாங்குழல், மிருதங்கம், கடம், கஞ்சீரா, முகர்சிங், நாதஸ்வரம், தவில், பரதநாட்டியம், நாட்டுப்புறக்கலை, இந்த மாதிரி கோர்ஸுகளுக்காக பயிற்சிகள் வழங்குறாங்க. அப்புறம் மேற்கண்ட பட்டய பயிற்சி வகுப்பு பொது இசை, இயல் மற்றும் குரல் இசை, வயலின், புல்லாங்குழல் ஆகியவற்றில் செயல்முறை பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. மேற்கண்ட பிரிவுகளில் பயிலும் மாணவர்களுக்கு பொது இசையியல் கட்டாய பாடமாகும். செயல்முறை பயிற்சியில் ஒரு முக்கிய பாடமும் ஒரு துணை பாடமும் பயிற்றுவிக்கப்படும். அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 16 முதல் 28 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அப்புறம் நாட்டு வாங்கம் பட்டய படிப்பு பெண்களுக்கு மட்டும் 2 ஆண்டு, பயிற்சி காலம் 2 ஆண்டு, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 16 முதல் 25 வயதுக்குள் உட்பட்டவராக இருக்க வேண்டும். அப்புறம் இசை ஆசிரியர் பயிற்சி பட்டய படிப்பு, பயிற்சி காலம் 1 ஆண்டு, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் படிப்பு கட்டணம் பாத்தீங்கன்னா, மாணவர் மன்றம் ₹200, கல்வி கட்டணம் 325, இசை போட்டிகள் ₹40, நூலகம் ₹40, இந்த மாதிரி படிப்பு கட்டணம் மற்றும் சிறப்பு கட்டண விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இளங்கலை பட்டப்படிப்பு பிஏ மியூசிக் 3 ஆண்டுகள், அப்புறம் மாலை நேர இசை கல்லூரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமானது கிளியரா நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மாணவர் விடுதியின் கட்டண விவரம் கொடுத்துருக்காங்க. கல்லூரி விடுதியில் சேர விரும்பும் மாணவியர் ஒவ்வொருவரும் காப்பீட்டு தொகை ₹2000, அயல்நாட்டிலிருந்து வந்து விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகள் ₹3000, காப்பீட்டு தொகையும் மற்றும் சேர்க்கை கட்டணம் ₹2000 கூடுதலாக கட்ட வேண்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விடுதிக்கான உணவு கட்டணம் பகிர்ந்தளிப்பு முறையில் வசூலிக்கப்படும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் சென்னை கோர்ஸ் விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லயே கொடுத்துருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க இந்த கைட்லைன்ஸ் ஒரு வாட்டி. சரி, நம்ம இங்க எப்படி இது ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்காக இந்த பேஜ்லயே ஃபர்ஸ்ட்ல நேம் ஆஃப் த காலேஜ் கல்லூரியின் பெயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ். எந்த இடத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர் இனிஷியல் உட்பட பிளாக் லெட்டர்ல உங்க சான்றிதழ்களில் உள்ளவாறு ஃபில் பண்ணிக்கோங்க.
ப்ரோ ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 50 KB ஆடி இருக்கணும். JPEG ஃபார்மேட்டில் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோவை. அப்புறம் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பெயர், அப்புறம் அப்ளிகண்டோட பிறந்த தேதி, இரத்த வகை, பாலினம் எல்லாமே கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் ப்ரூஃபுக்காக பர்த் சர்டிஃபிகேட் அல்லது டிசி, 10th மார்க் ஷீட் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடியுரிமை என்டர் பண்ணிக்கோங்க. மாநிலம், மதம், ஜாதி எல்லாமே கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாதி சான்றிதழ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 1 MB JPEG ஃபார்மேட்டில் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்க பின்வரும் இனங்களின்படி தகுதி உள்ளவரையில் குறிப்பிடவும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே இணைக்கப்பட வேண்டும். அப்புறம் கல்வி தகுதி கேட்குறாங்க, உங்கள் கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. 10, 12 டிகிரி கொடுத்துருக்காங்க, உங்கள் கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சான்றப்ப புறப்பட்ட மாற்றுச் சான்றிதழில் முன்பக்க நகல் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 1 MB JPEG ஃபார்மேட்டில். அப்புறம் சான்றப்ப மட்டும் மாற்று சான்றிதழின் பின்பக்க நகல் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் மதிப்பெண்களின் அறிக்கையை கேட்குறாங்க, உங்கள் 10th அல்லது 12th உங்கள் கல்வி தகுதியில் எந்த மார்க் ஷீட் உங்கள் கையில் இருக்கோ அதை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கர்நாடக இசையில் தகுதி ஏதேனும் பெற்றிருந்தால் அதன் விவரம் கேட்குறாங்க. தாய்மொழி, எழுத படிக்க பேச தெரிந்த மொழிகள் விவரம் எல்லாமே கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பெற்றோர், பாதுகாவலரின் தொழில் மற்றும் ஆண்டு வருமானம் கேட்குறாங்க, கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. வருமான சான்று ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி எல்லாமே கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி, வாட்ஸ்அப் எண், தொலைபேசி எண், பெற்றோரின் கைபேசி எண் எல்லாமே கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர், ஆதார் கார்டு ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் விண்ணப்ப கட்டணம் 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்ப கட்டணத்தை வங்கி வரைவோலையாக பிரின்சிபல், தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ், கோயம்புத்தூர் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த முகவரிக்கு நீங்கள் வங்கி வரைவோலை எடுத்து செல்ல நம்பர் எங்கே என்டர் பண்ணணும், அப்புறம் வங்கி வரைவோலை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாமே கேட்கறாங்க, கரெக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் எல்லாமே கிளியராக என்டர் பண்ணிட்டு ஃபைனலாக விண்ணப்பதாரரின் கையொப்பம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்கள் விண்ணப்ப படிவும் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு தகவல்கள் எல்லாமே பின்னர் தெரிவிப்பாங்க. தகுதியான நபர்களுக்கு இந்த மியூசிக் காலேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸுக்காக இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆகவே தகுதியான நபர்கள் தமிழ்நாடு அரசின் இசைக்கல்லூரிகளில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.